கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000+ மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. முத பாடல் திண்டுக்கல் சாரதி. திண்டுக்கல் சாரதி முடிச்சு கிட்டத்தட்ட 4-5 வருஷம் வெயிட்டிங். ஏன்னா அந்த பாட்டு நான் தான் பாடினேன்னு தெரியாது, அண்ணன் கருணாசனை பாடினதா தான் நினச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே. நானும் சோறு பிச்சை எடுக்க போயிருக்கேன், காசு பிச்சை எடுக்கல, சோறு பிச்சை எடுத்து சாப்பிட்ருக்கோம். என்ன கட்டிக்க முடிஞ்சிருச்சு சொன்னது பாருங்க. அட்டையை நான் பெரிய ஆட அட்டையை சிகரெட் வச்சு சூடு அட்டை கண்ணாடியை உடச்சி குத்தி கிழிக்கிறது சூசைட்லாம் பண்ணிக்க போயிட்டேன். கண் மூடி பார்த்தா நெஞ்சுக்குள் நீதா, என்னானதோ ஏதானதோ டெல். வருத்தப்பட வளர்ச்சி சங்க படம் வந்தா அதுல திண்டுக்கல் டீட்டாங்கிற ஒரு பேர்ல ஆட வச்சுட்டாங்களா. இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த பாட்டுக்கு ஆணிச்சு பாருங்க, அந்த பொண்ணு பேரு வேற, இப்ப திண்டுக்கல் ரீட்டான் பேர் வச்சுக்கிட்டு அது கலைக்குழு நடத்திட்டு இருக்கு. ஆனா உண்மையான ரீட்டா விகடன் நேர்கள் அனைவருக்கும் ஜினதத்தனின் வணக்கம். சங்கீத சந்நிதியில் இன்னைக்கு மற்றும் ஒரு சிறப்பான இசை தம்பதியினோட இணைஞ்சிருக்காங்க. அதாவது நம்ம மண் சார்ந்த நம்மாலுங்க இவங்க அப்படின்ற மாதிரி மனம் கவர்ந்த அந்தனி தாசன் அண்ணா மற்றும் ரீதாக்கா அவர்கள், வணக்கம். வணக்கம். முதல்ல ஆனந்தோட நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நான் ரீதா அந்தனிதாசன். சங்கீத சன்னதியிலே ஆனந்த விகடனிலே அப்படி ஒரு ஆகத்தோட போனா தானே சங்கீத சன்னதிங்கிறது சரியா இருக்கும். ஏன்னா நிப்பாட்டிங்க பாதிலேயே. இப்ப கேள்விகளை கேளுங்கள், பேச்சே வர மாட்டேங்குது. இல்ல இப்ப நீங்க ஆரம்பிச்சிங்க. அதாவது எனக்கு என்ன எப்பவுமே என்னை சுத்தி ரெண்டு இருக்கும், ஒன்னு என் ஒய்ஃபு, இன்னொன்னு வைப்பு. இந்த கேள்வி சொல்லல கொடுக்கல, இப்ப சொன்ன அங்க இருந்து வர்றது ஸ்பான்டேனியஸா. அதனால வைஃப்ங்கிறது நான் எடுத்துக்கிறது, மக்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கிறது. நம்ம பண்றதே வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ஆடியன்ஸ்ட கடத்துறது. அவங்க நம்ம சிரிக்க வைக்கணும்னு நினைச்சோம்னா அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கடத்துறது, அந்த மாதிரி தானே. அந்த மாதிரி இந்த வைப்பு வந்து அவங்கள்ட்ட இருந்து நான் எடுத்துக்கிறது. பாட்டோட ஆரம்பிக்கலாமே, எல்லாருமே ஆசைப்படுவாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஏதாவது ஒரு பாடல். ஆடி நோடி கோரு தர ஒண்ணு நினைச்சே மானே, அடி உள்ளத்துல முகம் பதிச்சே நானே, அந்த நத்த திடல் முனிசாமி கொஞ்சம் கண்ண துறக்காதா, ரெண்டு ரத்தங்கள் ஒண்ணு சேரும் நல்ல நேரம் பிறக்காதா. அடநடிக்கு ஒரு தர என்ன நினைச்சே ராசா, உன்னை காணாம முகம் அடி போகலமலேசா, அந்த சமயபுரம் முத்து மாறி கொஞ்சம் கண்ண துறக்கும் ஐயா, ரெண்டு ரத்தங்கள் ஒண்ணு சேர நல்ல நேரம் பிறக்கும் ஐயா. நம்மள கண்ணா காக்கிற சாமி அது ஒன்னா சிக்காதா, ரெண்டு ரத்தங்கள் ஒண்ணு சேர நல்ல நேரம் பிறக்கும் ஐயா. அவர் கை தட்டுறதுல நான் தட்டிக்கிறேன், ஏன்னா என் மனைவி இருக்கு. சிறப்பு சிறப்பு, ரொம்ப சந்தோஷம். ஆரம்பிச்சு பாருங்க, ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு அப்படியே. ஆனா பொதுவா அந்த வழியை தாண்டி கிடைக்கிற வெற்றி வந்து ரொம்ப வீரியத்தோட இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் உங்களுக்கு சொடக்கு மேல சொடக்கு பாட்டுக்கு அப்புறமா வந்து என்ன மாதிரி வெற்றி எல்லாருக்குமே தெரியும். பட் கடந்து வந்த அந்த வழி எப்படி பாக்குறீங்க? சொடக்கு மேல சொடக்கு பாடல்களுக்கு வந்து முதல்ல நான் அனிசாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், தானா சந்த கூட்டம் டீமுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சொடக்கு மேல சொடக்கு பாட்டு வந்து எனக்கு ஒரு 5 விருதுகளை வாங்கி கொடுத்த ஒரு பாடல். அதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் எல்லாமே தெரியக்கூடிய அளவுக்கு வெற்றியான பாடல்களை தான் கிடைச்சிருக்கு. முத பாடல் திண்டுக்கல் சாரதி. திண்டுக்கல் சாரதி முடிச்சு கிட்டத்தட்ட 4-5 வருஷம் வெயிட்டிங். ஏன்னா அந்த பாட்டு நான் தான் பாடினேன் தெரியாது, அண்ணன் கருணாசனை பாடினதா தான் நினச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் சூதுகவும் வந்து அதுல நானும் காணாபலன்னு சேர்ந்து அந்த காசு படம் தொட்டுக்கு வந்து, அதுக்கப்புறம் வருத்தப்படா வாலிபர் சங்கம், அதுக்கப்புறம் கிடாரி வண்டியில நெல் வரும், இப்படி அடிக்கி அடிக்கி வந்தது. சொடக்கு மேல சொடக்கு வந்து என்னுடைய ஒரு மைல்கல். நான் அதை குறிப்பா கேட்க வந்தது அந்த அந்த வழியை கடந்து வரும்போது அதோட ஒரு அந்த வெற்றி ரொம்ப வீரியத்தோட இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும் பாத்தீங்கன்னா. அது நிறைய கதைகளும் இருக்கும் சுவாரஸ்யமா. அது பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி, பெரிய நன்றிகள் இந்த அந்த பாட்டை எனக்கு கொடுத்தவங்களுக்கும், இந்த பாட்டை வெற்றி பெற செஞ்சு வச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஆனா நான் இன்னும் சாதிக்கலை அப்படின்னு தான் நான் கருதுறேன். நான் ஒரு தூரத்தை தூக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நானும் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா விகடன்ல தான் முதல்ல சொல்லுவேன், நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு. அவ்வளவு தூரம் ஓட வேண்டியது இருக்கு, கடமைகள் அவ்வளவு இருக்கு. ஆனா ஏதாவது ஆரம்ப காலத்துல வந்து ஏதாவது ஒரு மேடை கிடைச்சிடாதான் நமக்கு, நம்மளுடைய திறமையை காட்டுறதுக்கு அப்படின்றதும். இப்ப வந்து மேடைகளுக்கு போக முடியல, அவ்வளவு பிஸியா இருக்கும் நம்ம இந்த இடைப்பட்ட இந்த பயணத்தை எப்படி பாக்குறீங்க? இங்கேதான் கடவுள் எங்களுக்கு எல்லாத்தையுமே ஒன்னாவே கொடுத்துருக்கிறார். ஏன்னா ஆரம்பத்திலயும் எங்களுக்கு மேடை கிடைச்சிடாதான்னு நாங்க எதிர்பார்க்கல, நாங்க இறங்குனதே மேடை தான். சுத்தி மக்கள்,
இது கூட வந்து ஒரு சைடு மட்டும் அப்படியே ஸ்டேஜ் போட்டு ஒரு சைடு மட்டும் ஆளுகளை உட்காந்துச்சு எல்லாம் ஒரே மாதிரி திருப்பி வச்சு அவங்க பண்ணுறது. நாங்கள் பண்ணது எங்களை சுற்றி 2000 பேர் 10000 பேர் ரெண்டு சுற்றி உட்காந்துருப்பாங்க. அவங்க முன்னாடி அவர் ஜல்லிக்கட்டில் ஒரு காளையை அவுத்து விட்டு மக்கள் சுற்றி இருக்கும்போது அந்த அந்த காளையோட வீரியம் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் எங்கள் கலைஞர்களுடைய வீரியமும் இருக்கும். அதோட இன்ட்ரெஸ்ட்டு அதோட ஒரு ஆத்மார்த்தம்லாம் வேற. எனக்கு இது உங்கள் ரெண்டு பேரோட பயணம் நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்குது ஆரம்பத்துலேருந்தே. ஆனால் அதாவது வந்து உங்களுடைய சின்ன வயசு உங்களோட அடையாளமே வறுமை தான் இல்லைங்களா? அப்படிதான் நீங்க வளர்ந்தவங்க சின்ன வயசுல நீங்க எங்களுடைய பெருமைக்கு காரணம் இந்த வறுமை. ரொம்ப நிறைய கஷ்டங்கள் கடந்து வந்திருப்பீங்க சின்ன வயசுல. இந்த மாதிரி ஒரு கரகாட்டத்துறை இந்த மாதிரி வந்தாச்சு நம்ம. அது வந்து நீங்க சொன்னீங்க சந்தோஷமா பண்ண விஷயம் தான் இருந்தாலுமே. அதாவது என் கஷ்டம் வேற, இப்ப என் கஷ்டத்தை நான் எனக்கு தெரிஞ்ச சொல்லுவேன், இவங்க கஷ்டம் அது அது மாதிரி அது வேற மாதிரி. என்னோட இதுல வந்து என்னன்னா எங்க அப்பா பத்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாது, எங்க அம்மாவுக்கு பிக்ஸ் வரும் அடிக்கடி, எங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி வரும், என்னோட பிறந்த எங்க அக்கா ஒண்ணு, எங்க அப்பா அம்மா அடிக்கடி சண்டை போட்டுட்டு என்னைய கொண்டு ஊர்ல கொண்டு விட்டுருவாங்க. அப்ப எங்க அப்பாக்கு கண்ணு தெரியாதனால வீட்டுக்கு கூட சோறு பிச்சை எடுத்து தான் சாப்பிடும். சர்வீஸ்வராக சோஸ்திரம்னு ஒரு ஒரு வீட்டு வாசல் என்று சொல்லும். அதோட நானும் சோறு பிச்சை எடுக்க போயிருக்கேன், காசு பிச்சை எடுக்கல, சோறு பிச்சை எடுத்து சாப்பிட்டுருக்கோம். அப்படி என்னோட வறுமை சரிங்களா. என் மனைவியோட வறுமை வந்து என்னோட வறுமை அப்படின்னா அப்பா அம்மா வந்து இந்த கராட்ட கலையில வந்து அவங்க அந்த தொழில் பண்ணவங்க. அப்பா வந்து காமராஜர்கிட்ட வந்து விருது வாங்கினவர். அவர் பிறந்தது வந்து அரியலூர் மாவட்டம். நிறைய கூட்டம் வண்டி கட்டி வந்து அப்பா அம்மாவை வந்து டான்ஸ் பார்க்க நிறைய வந்திருக்காங்க. நாங்கள் 6 பிள்ளைங்க. இந்த 6 பிள்ளைங்கள வந்து அம்மா அப்பாவுக்கு ஒரு காலகட்டம் ஆக ஆக வயசாயிருச்சு. அப்படியே வறுமையின் கோளாறுனால சாப்பாட்டுனால தான், மற்ற எதுனாலையும் இந்த கலையை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விருப்பம் அம்மா அப்பா செஞ்ச கலை. ரெண்டாவது வந்து பசினால தான். அடுத்தடுத்து அண்ணன், அடுத்தது அக்கா, அப்புறம் நான், அப்புறம் தங்கச்சி, தம்பி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா. இப்போ அண்ணனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவர் ஆடிக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நாள் ஆடிக்கிறதுக்கு பிற்பாடு அவருக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிருச்சு. சரி, அண்ணனுக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிருச்சு, நம்ம நிறைய இப்போ 4 பொம்பளை பிள்ளை இருக்கிறோமே, அப்பா அம்மா வயசாயிருச்சு, எப்படி சம்பாதிப்பாங்க, எப்படி நம்மளை வழி நடத்தி எப்படி கட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு அப்பாவா அம்மாவா என்ன செஞ்சாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசில் படிக்க வச்சாங்க. 6வது தான் படிச்சிருந்தாங்க அக்கா. அப்போ படிக்கிற டயத்தில் அப்பா என்ன செஞ்சாங்க, நம்மளுக்கு நீ போய் இந்த தொழில் செஞ்சின்னா பசி இல்லாமல் நம்ம இருக்கலாம், அண்ணன் மேரேஜ் ஆச்சு, அவங்க குடும்பத்தை தான் பார்க்குற மாதிரி இருக்கும், அதனால் நீ ஆடுமா அப்படின்னு அக்காவை இறக்கிட்டாங்க. அப்புறம் அக்காவுக்கு ஒரு மேரேஜின்னு அவருக்கு அவங்களுக்கு வழி நடத்த ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்தது யார் இருக்கிறா சம்பாதிக்கிறாள், நான் தான் இருக்கிறேன். அப்போ நான் 6வது படிச்சுட்டு இருக்கிறேன். படிக்கிறப்ப படிக்கவும் ஸ்கூலுக்கும் போகிறது, இந்த நிகழ்ச்சிக்கும் வர்றது, வறுமை கோளாறு எங்கள் வீட்டோட சூழ்நிலை, நான் கராடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ படி பண்ணி பாட்டிட்டீங்க பதிலே நீங்க அந்த மாதிரி நான் ஆட ஆரம்பிச்சவங்க தான். அந்த மாதிரி தொடங்க வறுமை எங்க வாழ்க்கையில எப்படி வறுமையை பார்த்துருக்கோம்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் முருங்கைக்கீரை அவிச்சு சாப்பிட்டு ஒரு சில நேரங்கள்லாம் முருங்கைக்கீரை அவிச்சு சாப்பிட்ருக்கோம். இப்போ ராமநாதபுரம் சைடு போயிட்டோம், இப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மா சண்டை போட்டு ஆம்பளை பிள்ளை எனக்கு பொம்பளை பிள்ளை வளர்க்குன்னு என்னை தூக்கிட்டு போயிடுறாரா, அங்கே வந்து கேழ்வரகு கேழ்வரகு கூழ் அதில் செய்கிற அந்த கேழ்வரகு குளக்கட்டை, கேழ்வரகு ரொட்டி, கேழ்வரகு தோசை இப்படி சாப்பிட்றது. இங்கே வந்து நாங்கள் தஞ்சாவூரில் இருக்கும்போது எங்கள் அம்மா அந்த கட்டடத்து வேலைக்கு போய் சித்தாள் வேலை பார்த்துட்டு தான் வரும். ரேஷனில் போடுற கோதுமையை வாங்கி அந்த கோதுமையில் மாவரைச்சி வச்சுக்கிட்டு அதில் தோசை சாப்பிட்டுட்டு இப்படி தான் நம்ம வறுமை ரொம்ப எப்படின்னு தெரியல அதோடய வளர்ந்துக்கிட்டு தான் இன்னும் இருக்கிறோம். இல்லை அதுல நிச்சயமாக ஒரு 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 நாங்கள் சுமைகளை வந்து ஏற்றிக்கிடுவோம். கொஞ்சம் நன்மை கிடைக்குது நம்ம நல்லா இருந்தால் போதும் நினைக்க மாட்டோம். அதை வச்சு இன்னும் கொஞ்சம் யார் கஷ்டப்படுறாங்க அவங்களும் எங்களோட இணைச்சிக்கிறது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இணைச்சி இணைச்சி 10 குடும்பம் 20 ஆச்சு 20 25 ஆச்சு. இப்போ சென்னையில் வந்து சென்னையிலேயே இந்த 2-3 குடும்பங்கள் என்னை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்காகவும் ஓடணும்னு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அப்போ காதல் கண்ணு சொல்லுவாங்க, உங்களுக்கு வயசே இல்ல போல இருக்கு ரெண்டு பேருமே. எங்களுக்கு கண்ணு மட்டும் இல்ல, மூக்கு, வாய் எதுவுமே கிடையாது. குழந்தை திருமணம் பொம்மை கல்யாணம் மாதிரி வந்து 15-14 என்ன என்ன கல்யாணம் 15-16 யாருமே அந்த வயசுல செய்யக்கூடாது. 15-16 வயசுல கல்யாணம் பண்றது ஒரு தப்பு, எங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது எங்க அப்பா அம்மாடினா இவரு என்னைய லவ் பண்ணதுனால நான் லவ் பண்ணதுனால ரெண்டு பேருமே பிரிஞ்சிருவோமோ, இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற முடிவுல அம்மா அப்பா இருந்தாங்க. பஞ்சை நெருப்பையும் பக்கத்துல வச்சுட்டாங்க, பத்தி எரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல இவங்களை விட்டோம்னா நம்ம குடும்பம் பேர புகழ ரோட்ல பறக்க விட்டுருவாங்கன்னு பிடிச்சி கல்யாணம் வச்சுட்டாங்க. அந்த வயசுல கல்யாணம் பண்ணி வச்சதுனால என்னவோ நாங்க இன்னைக்கு குடும்பமா ஒரு எங்க குடும்பம் எங்களோட அதிகமான வயசுல எல்லாம் கல்யாணம் பண்றாங்க. இந்த வயசு வரலயே அவங்க கொண்டுட்டு வந்துருவாங்களா குடும்பத்தை அப்படிங்கறதுதான் மெயின் விஷயம். எங்களுக்கு அறியாத வயசா இருந்தா கூட நாங்க அந்த குடும்பத்துக்குள்ள போய் எங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும்
வேலைக்கு போகிற இடத்துல இருந்தாலும் சரி, குடும்பத்திலையும் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை எங்களுக்குள்ளே வந்தாலும் அந்த குடும்பம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்களை கொண்டு வந்து இதுவரையிலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி வாழ்வாங்களா அப்படிங்கிறது தான் மெயின் பிரச்சனை. 30 வருஷமான? ஆமாம், 30 வருஷம் முடியும். 93 கல்யாணம் முடிஞ்சு. ஆஹா, சூப்பர் சூப்பர். அக்கா, இப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்க 6வது படிக்கும் போதே வந்து நான் வந்து இந்த துறைக்கு வந்தாச்சு அப்படின்னு. பெண்கள் பொதுவாகவே இந்த கரகாட்டம் வரும்போது வந்துட்டு அவங்க எதிர்கொள்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்கும். இந்த இடையூறுகள் பார்க்குறவர்களுடைய பார்வையிலேருந்து எல்லாமே நம்ம நிறைய அதை கடந்து வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா உங்களுக்கு? ஸோ அதை எப்படிக்கா பார்க்குறீங்க? கரகாட்டம் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பானதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம்னா விட்டு கொடுத்துப்போம், நிறைய விஷயங்கள்ல விட்டு கொடுத்துப்போம். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதே மாதிரி நம்ம போகிற ஊரும் கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அவருக்கு நேராக என்னைய பேசுவாங்க, எனக்கு நேராக அவரை பேசுவாங்க, நான் நம்மளுக்கு நேராக ஊரையும் பேசுவாங்க. இதை எல்லாத்தையும் நாங்கள் கடைப்பிடிச்சி அந்த ஊரை விட்டு வெளியில் வரணும். அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம விட்டு கொடுத்துப்போம், அதுதான் மெயின் விஷயம். ஆனால் இன்னொன்று, இப்போ நீங்கள் கரகாட்டக்காரனாக இருக்கும்போதே வந்து நீங்கள் பஃபன் கலைஞராகவும் இருந்திருக்கீங்க இல்லையா? இப்போ பொதுவாக வந்து ரசிக்கிற மக்கள் ஒரு கூட்டம் இருந்தாலுமே ஏளனமாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க. அதை நம்ம கடந்து வர எனக்கு ஏன் முக்கியமாக கேட்குறேன்னா, சாதாரணமாக ஒன்றும் ஆண்டனி தாசன் அப்படின்ற பெயர் சாதாரணமாக வந்துடல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஒரு வழி இருக்கு, ஒரு பயணம் இருக்கு, இதெல்லாம் கடந்துதான் வந்திருக்காங்க. நான் ஒரு 4 வயசு 3 வயசு எல்லாம் இருக்கும்போது எங்க தெருவில் என்னை பக்கத்துல நிக்க விட மாட்டாங்க யாரும். பசங்கள்லாம் அடிச்சு விரட்டி விட்டுறாங்க, ஏய் படா, பெரிய ஆளுங்கள்லாம் ஏய் படா, தள்ளிப்படா அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி கொடூரமா இருப்பேன், எந்த நேரமும் தண்ணிக்குள்ளே கிடப்பேன். தண்ணிக்குலன்னா நான் சும்மா போய் சுத்திக்கிட்டு தெரிய மாட்டேன். நல்ல மீன் பிடி மீன் பிடிச்சிட்டு வருவேன். மீன் பிடிச்சிட்டு வந்து வித்துட்டு அந்த காசை எங்க அம்மாட்ட கொடுப்பேன், இல்லைன்னா அந்த மீனை சமைச்சு குழம்பு வச்சு எங்க அம்மா வேலை போயிட்டு வந்தோன்னா சாப்பிடுவேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று வீட்டுக்காக தான். மழை நேரங்களில் வெளியில போனா கூட அந்த குடிகளில் கிடக்கிற பாவக்கா அதாவது என்னென்ன வெளியில முளைச்சி கிடக்க பிடிக்கிட்டு வந்துடுவேன். வேட்டை பொருள் என்ன கிடைக்குதோ கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருவேன். வீட்டில் உள்ளவங்களை சாப்பிட வச்சு அழகு பார்க்கணும். எனக்கு அந்த சின்ன வயசுல என்னென்ன என்னை அறியாமே வந்த இது வந்து, அதனால நான் கிட்டத்தில் வந்தாலே என்னை விரட்டி விட்டுருவாங்க. என்னோட 10 வயசு வரைக்கும் கூட அப்படி தான் இருந்தது. நான் கொஞ்சம் இந்த தொழிலில் இறங்கி ஓரளவுக்கு இந்த அழகு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கி இந்த கிளியை குத்தி தூக்கிக்கிட்டு இன்னைக்கு சுற்றிக்கிட்டு தெரிகிறேன் உலகத்தை. அக்கா, உங்களுக்கு முதல் இம்ப்ரெஷன் அண்ணனை பார்க்கும்போது, ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் அந்த நாடகத்திலேயே பஃபன் கலைஞராக பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. அண்ணனுக்கு அண்ணன் உங்களுக்கு அது ஏற்பட்ட முதல் ஈர்ப்பு? பயங்கரமாக இருந்துச்சு. இந்த முகம் தானே அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா எல்லாருக்கும் உள்ளதுதானே, ஒரு காதலன்னு ஒரு காதலியும் சந்திக்கிறாங்கன்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும்? அதில் வந்து நான் சும்மா தான் போயிருப்பேன், இவங்க தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் பாடல்கள்லாம் அன்னைக்கு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கேட்கவே முடியாது. அந்த மாதிரி பாடுவார் நிறைய பாடல்கள், லவ் பயங்கரமாக பாடுறார். அன்னைக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகுதோ அந்த பாட்டெல்லாம் பாடுவார். ஏதாவது ஞாபகம் இருக்கு? இப்போ கீழே ஒரு ரெக்வஸ்ட், ஒரு பாட்டு பாடுவார், ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி நிறைய பாட்டுகள் இருக்கு எனக்காண்டி. நிறைய பாடல்கள் இப்போ எழுதுனதை விட அப்போ நிறைய பாடியிருக்காரு. ரோஜா படத்துல, ரோஜா படத்துல வந்து காதல் ரோஜாவே எங்கே நீ, அந்த பாட்டை வந்து என்னோட பேரை வச்சு பாடியிருக்காரு. காதல் ரீதாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வடிதடி கண்ணே, கண்ணுக்குள் நீதா கண்ணீரில் நீதா, கண்மூடி பார்த்தா நெஞ்சுக்குள் நீதா, என்னானதோ ஏதானதோ. நிறைய பாடல்கள் என்னன்னா ஒரு விஷயம், அதான் மறக்க முடியாத விஷயங்கள்லாம் நிறைய நடந்துச்சு. நான் நல்ல காதல் பாடல்களா, அடிப்பாடல்களா, திமிரான பாடல்களா பாடிக்கிட்டு தான் தெரியுவேன். எப்போ எனக்கு என் மனைவிக்கும் அந்த பிரச்சனைன்னு வந்து பரிசம் போட்டாச்சு, பரிசம் போட்டு திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல, என் மனைவி வந்து இவெல்லாம் அழகுக்கு மா ஆளா, இவனால இப்ப கட்டிக்கலாம் சொன்னோட இந்த பிள்ளை கட்டிக்க மாட்டேன் சொல்லிடுச்சு. சொன்னோன்னு பாருங்க, அட்டே நான் பெரிய ஆளு, அட்டி சிகரெட் வச்சு சூடு, அட்டி கண்ணாடியை உடச்சு குத்தி கிழிக்கிறது, சூசைட் எல்லாம் பண்ணிக்க போயிட்டேன். ஏன்னா வயசு முத்தனை வயசுல 15 வயசு ஆக போகுது. லப்பர் பேண்ட் இருக்குல்ல, நம்ம வந்து இந்த ஸ்வீட் இதுக்கெல்லாம் அந்த லப்பர் பேண்ட் வந்து ஒரு 4-5 கையில வச்சுக்காரு. அதை என்ன செய்வாருன்னா இப்படியே கழுத்துல மாட்டி இங்க மாட்டிடுவாரு. அது என்ன டைட்டாக அந்த இடம் ஒரு மாதிரி எப்படியா அறுக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி அறுத்துலாம் ரொம்ப நாளைக்கு புண்ணா இருந்து காயாம ஆறாம இருக்கு. வெறி வெறி லவ். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு அதே மாதிரி கிழிச்சுக்கிட்டேன், குத்திக்கிட்டேன். ஏன்டா இப்போ வரைக்கும் தொடருதா இல்ல அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு? தண்டையாவே வாழ்ந்துடவும் கூடாது. ஊடல் கணவன் மனைவிக்குல இருக்கணும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் கணவன் மனைவி உட்காந்து பேசணும், அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஆனா அதுலயும் கடவுள் எங்களை காப்பாத்துவாரு. எங்களுக்கு உட்காந்து பேச கூட நேரம் இருக்காது, டைமே இருக்காது. சின்ன பிள்ளையில கல்யாணம் மட்டும் திடீர்னு பா, சரி உட்காந்து நல்ல கிட்ட பேசலாம்னு பார்த்தா கூட 8 மாதம் சுத்தி குடும்பம். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு.
இல்ல ஒரு கல்யாணம் பண்ணதுல இருந்தே ஓடிக்கிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் எங்களுக்கு சீசன். அப்ப வந்து இந்த 6 மாசத்துல நாங்க சம்பாதிச்சாதான் அடுத்த 6 மாசம் அதை வச்சு நாங்கள் சாப்பிட முடியும். இதுக்கடையில் நாங்கள் சம்பாதிக்கிற காசில் குடும்பத்துக்கு எல்லாம் நல்லது கெட்டது படிப்பு செலவு எல்லாமே அதில் தான் நாங்கள் பார்த்தாகணும். அப்படிங்கிறபோது எங்களுக்கு உட்காந்து பேச டைம் கிடையாது. அந்த 6 மாசம் கழிச்சு வருவோம். அப்போ 6 மாசம் கழிச்சு வீட்டில் உட்கார மாதிரி சொல்கிற மாதிரி கஷ்டம்தான் தெரியுமே ஒழிச்சு சந்தோஷம் இருக்காது. சரி இன்னைக்கு ஒரு வேலை வருமா நாளைக்கு ஒரு வேலை வருமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே இருப்பான். கிட்டத்தட்ட ஒரு நாடோடி வாழ்க்கை தான் அந்த கலைஞர்களுக்குலாம் இல்லையா? இந்த சினிமான்னு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே டோட்டலாக பிரிஞ்சுட்டோம். 25 வருஷம் வரைக்கும் ஒன்றாவே ட்ராவல் பண்ணுறோம். இந்த சினிமான்னு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே டக்குன்னு அப்படியே பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழல். அதுலேயே வனவாசம் மாதிரி தான், ஒன்று அடைச்சா ஒன்று திறக்கும். நம்ம ஒன்று இழந்தோம்னா தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். நம்ம இப்போ நம்ம அப்பா அம்மா நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டுருந்தோம், ஆனால் நம்ம அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பிள்ளைங்களும் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த அந்த ஆரம்ப காலத்துல அந்த ஒரு ஒரு விடியலுமே ஒரு மாதிரி நமக்கு, நீங்க சொன்னீங்களா 6 மாசம் தொடர்ந்து இருப்போம், அதுக்கப்புறம் அடுத்த 6 மாசம் அதை வச்சுதான் இருக்கும்னு. ஒரு விடியல சொல்றோம், அது மாதிரி 1000 விடியல் இருக்கு, ஆனா அதுல ஒரு விடியல சொல்றோம். ஒரு ஊருக்கு நாங்க ஆடத்துக்கு போயிருக்கிறோம். அங்க வந்து எப்பவுமே 2 கரகம் 1 குரங்குங்கிறது 1 பபூன் 5 பேர் ஆடுவோம். கரகம் பபூன் வந்து முன்னாடி ஆடுவாங்க, அவங்க 2 1 மணி நேரம் ஆடுவாங்க, அப்புறம் நாங்க வந்து 1 மணி நேரம் ஆடுவோம், அப்புறம் மைக்கை பிடிச்சி 2 மணி நேரம் பாடுவோம், அப்ப அவங்களும் சேர்ந்து ஆடுவாங்க, அப்புறம் அவங்க எப்படி மாதிரி ரெஸ்ட் எடுப்போம். அந்த 2 கரகமும் வரல பபூனும் வரல, நாங்க 2 பேர் மட்டும்தான் போய் அந்த ஊர்ல மாட்டிட்டோம். மாட்டிக்கிட்டோங்கிறத விட போயிட்டோம், திரும்பி வர முடியாது, ஊரை விட்டு தப்பிச்சு போக முடியாது, நிகழ்ச்சி நடத்தி ஆகணும். இறங்கியாச்சு, ஆடிக்கிட்டே இருக்கோம் ஆடிக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு அவசரமாக வருது இந்த பாட்டு, இந்த பிள்ளைய பாட சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். இதுக்கு போயிட்டு டக்குன்னு வந்துடலாம், நான் வந்து போயிட்டு வர முடியாது, எனக்கு ஒரு 1/2 hour ஆகும். அதனால ட்ரெஸ் ஆக்கணும், ஊக்க அத்தனை ஊக்க இருக்கும், எல்லா ஊக்க கழட்டணும். ரெண்டாவது பொம்பளை பிள்ளை தனியாக போய் இது வேலை செய்ய முடியாது, கூட யாராச்சும் ஒருத்தர் போகணும். நாங்கள் போ 2 பேர் தான். அது நல்ல ஊராக இருந்தால் பொம்பளை ஆடுதலாக இருந்தால் வாங்கம்மா எங்கள் வீட்டுக்குன்னு கூப்பிட்டு போவாங்க. அதே டயத்தில் நம்ம ஒரு ரெஸ்ட் ரூம் போகணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை நீங்களாம் போக முடியாது, தான் அந்த பக்கம் போங்கன்னா அப்போ நம்ம அவுட் சைடு போக முடியாது, காட்டுக்கு போக முடியாது. இந்த மாதிரி இது வந்து நான் சொல்கிறது ஒன்று தான், இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாங்கள் 30 வருஷத்தில் நாங்கள் அனுபவிச்சது நிறையா. அதனால் ஆட்டத்துக்கு வரும்போது 15 ரூபா எனக்கு சம்பளம். நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் நாங்க கல்யாணம் பண்ண போகும்போது எங்களுக்கு 2500 ரூபா சம்பளம். இதுக்கு 1500 ரூபா எனக்கு 1000 ரூபா, அது அப்படியே 3000 ஆனிச்சு. இப்ப ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நைட்டுக்கு நானும் என் ஒய்ஃபும் 15000 ரூபா சம்பளம் வாங்கலாம். எங்க 2 பேருக்கு மட்டும், மற்ற கலைஞர்களாக இருந்தால் அது தனியாக இப்போவும் அதே 15000 ரூபா தான், அதே 15000 10000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க கலைஞர்கள். 15 இயர்ஸ்க்கு அப்புறமா 15 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க இப்போ 10000 தாண்டலை. பிள்ளைங்களா கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவங்களாக இருந்தால் 15000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க. நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேருக்கு 15000 ரூபா கரகம் எல்லாம் ஒரு 5 பேர் நாங்கள் போகிறதுக்கு 35000 ரூபா அப்பவே பேசுவேன். இப்போ 35000 மொத்தம் 12 பேர் வச்சு செட்டே அடிச்சுட்டு இருக்காங்க சில பேர். அந்த அளவுக்கு ஒரு நல்ல இடத்தை சம்பாதிச்சு அந்தோனி ஒரு கோட்டையை கட்டணும். அந்த பெயர் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சொல்றீங்கன்னா அவ்வளவு தராங்கன்னா அதுக்கு தகுதியானவங்கனால அவ்வளவு தராங்க. வரவேற்பு எப்படி இருக்கும் ஊர்ல எல்லாம்? ஒரு ஊர்லயும் போயிட்டீங்க அப்படி வரும்போது இவங்க அப்பா அம்மா வந்து ஆடும்போது வண்டி கட்டி கூட்ட வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்கு சொல்லியிருக்காங்க இது மாதிரி குளத்தூர் கலியா எங்க அப்பா பேரு சரோஜா, இவங்க 2 பேரும் வந்து ஆடத்துக்கு வராங்க அப்படின்னு சொன்னா வண்டி கட்டி டக்கர் இது மாதிரி நிறைய வருவாங்க, நடந்து வருவாங்க. அப்போ அதே இடத்துல அப்பா ஆடின இடத்துல நாங்கள் 2 பேரும் போய் ஆடிடுவோம். அந்த இடத்துல சொல்லுவாங்க கலியனும் சரோஜாவும் வந்து ஆடின இடத்துல இன்னைக்கு அந்தோனி ரீதாவும். எங்களுக்கு அதே மாதிரி வண்டி கட்டி கூட்டம் வந்ததுல நாங்கள் கண்ணால பார்த்துருக்கோம். வண்டியில நெல் வரன்ற மாதிரி வண்டியில ஆட்கள் வராங்க நமக்கு. அப்படியே மாவட்டத்துலலாம் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 12-13 ரசிகர் மன்றம் இருந்துச்சு. 2 பேருக்கு கரகாட்டத்தில் ரசிகர் மன்றம் எங்களுக்கு தான் முதல்ல வச்சாங்க. இன்னும் என் வீட்டில் அந்த போட்டோவெல்லாம் கிடக்கு. இன்னும் அந்த ஊர் ரசிகர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை இந்த திண்டுக்கல் ரீதான்னு சொல்லிட்டு சூரியண்ணனும் சிவானனும் சொல்லுவாங்க. அது உங்களை வச்சு நிறைய பேர் உங்களை தான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நான் தான் சொல்லணும். அதை திண்டுக்கல் சாரதிங்கிற படத்தில் நாங்கள் வந்து நடித்ததுனால, நான் பாடினதுனால என் முன்னாடி நானும் ஆடிருப்போம். அதனால திண்டுக்கல் சாரதி அந்தோனி ரீட்டா அதோட முழு பேர் சரிங்களா. திண்டுக்கல் சாரதி அந்தோனி ரீட்டா அந்தோனி ரீட்டா திண்டுக்கல் அந்தோனியை விட்டுட்டு திண்டுக்கல் ரீட்டான்னு வச்சுட்டாங்க. ஒன்று இதை முதல்ல உருவாக்கி விட்டவர் யாருன்னா இந்த தஞ்சை மாவட்டத்தில் நாங்கள் கொஞ்சம் ஃபேமஸ். இப்போ புதுக்கோட்டையில் தளபதி அக்கா மாதிரி தஞ்சாவூரில் வந்து பானு ராஜரத்னன் இருந்தாங்க, தமிழ் ஜிலி அக்கா இருக்காங்க, கிரிஜாவுங்கலாம் இருக்காங்க. அந்தோனி ரீட்டான்னு ஒரு அடையாளம் இருக்குது. அவர் திண்டுக்கல் சாரதி படத்தில் வந்ததுனால அந்தோனி திண்டுக்கல் சாரதி அந்தோனி ரீட்டான்றதை இங்கே வந்து இந்த கலவாணி படத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அந்தோனியை விட்டுட்டு திண்டுக்கல் ரீட்டான்னு வச்சுட்டாங்க சரியா. அதில் பேர் வச்சவொடனே அதே வருத்தப்பட வளர்ச்சி சங்க படம் வந்தோன்னா அதிலே திண்டுக்கல் ரீட்டாங்கிற ஒரு பேரில் ஆட வச்சுட்டாங்களா.
இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த பாட்டுக்கு ஆணிச்சு பாருங்க, அந்த பொண்ணு பேரு வேற, இப்ப திண்டுக்கல் ரீட்டான் பேர் வச்சுக்கிட்டு அது கலைக்குழு நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மையான ரீட்டா என்னோட உட்காந்துட்டு இருக்க வீட்டுல பேரம் பேத்தியா எல்லாம் பெரிய வரலாறு இல்ல. அதுக்கு முற்பாடு கேட்டாங்க, இந்த மாதிரி எனங்களுக்கு பண்றதுக்கு விருப்பம் ஒரு இதுக்கு போயிட்டோம் மறுபடியும் அதிலேயே போக கூடாது அப்படிங்கிற. இப்ப கூட நாங்க விஜய் டிவில பண்ணும் போது கூட, அந்த மிஷன் மிஸ் சின்ன திரையில பண்ணும் போது கூட, அது என்னோட வற்புறுத்தினாலதான் அவங்க கேட்டாங்க, நீங்க இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் பண்ணுவீங்களா, அதை நீங்க பண்ணுங்க போது எங்களுக்கு ரொம்ப வருஷம் கேப்பாயிருச்சு, இவர் வேண்டாம், மனைவி வேற குண்டா வேற ஆயிட்டாங்க வேண்டாம். மறுபடியும் வம்பண்ணா ஆடுவேன், நீங்களும் ஆடுவீங்க சொல்லி ஆடிட்டு அன்னையோட தான் லாஸ்ட் இந்த கால் வலி வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா முடியாம கிடக்கு. அது ரொம்ப வருஷம் கேப்பானதுக்கு பிற்பாடு எனக்கு என்னன்னா, ரொம்ப வருஷத்துக்கு பிற்பாடு நம்ம தரையில பண்ணிட்டு இருந்தோம், அதை வந்து இப்ப இது எத்தனையோ கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுல பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா நல்லா ஒரு ரீச், நல்லாவும் அது. நான் சொன்னேன் வேற நல்ல இள வயசு பொண்ணோட ஆடுற அறிவித்தா எனக்கும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும், நானும் சுறுசுறுப்பா ஆடுவேன் அப்படின்னு. அதிகமா போக முடியாது, இடையில வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் ஒண்ணு போயிடுச்சு, அதனால கொஞ்சம் கால் மறக்க முடியாது. படத்துல நடிக்கிறாங்க என் மனைவியா, பல வருஷமா நடிக்கிறாங்க, ஏன் கேக்குறீங்க? அவரு எனக்கு கணவரா 30 வருஷமா நடிக்கிறாரு, இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, வாழ்க்கையில நிறைய விஷயத்துல நடிக்கிறாரு அவரு. அக்கா அதாவது வந்து அண்ணன் வந்து ஒரு 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 அந்த ஒரு வைராகியம் சொல்லல, நினைச்சதை பண்ணிடுவேன், இப்ப நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சினிமால ஜெயிச்சிருக்காங்க இல்லையா, இது கூட இருந்தே பாத்துருக்கீங்க. ஒரு குறுகிய காலத்திலே, குறுகிய காலம்ன்றது சினிமா துறைக்கு வந்து சொல்றேன், இந்த ஒரு 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 8 வருடங்கள்ல அந்த ரீச்ன்றது அது எப்படி பாக்குறீங்க ஒரு மனைவியா? 15 வருஷம் உங்களுக்கு பாடிட்டீங்க அண்ணா இல்லைண்ணே, சொல்லணும் பாத்தீங்களா, இந்த ஒரு ஜிகர்தண்டாக்கு அப்புறமா இந்த ஒரு 10 வருடத்துல ஒரு இன்னும் ரொம்ப பிரபலம் ஆயிட்டீங்க, அதுக்கு முன்னாடி திண்டுக்கல் சாரதி அதெல்லாம் இருந்தது, அந்த அந்த ஒரு ஒரு புகழ்ச்சியை கேட்கறேன், ஒரு மனைவியை எப்படி பாக்குறீங்க அது நீங்க அவருக்கு? வெற்றின்னு தான் நினைக்க முடியும், ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி வந்திருக்காரு, இன்னும் நிறைய பெரிய லெவலுக்கு அவர் சாதிக்கணும், எங்களோட இதுக்கு வந்து அவர் சாதிக்கல அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் எப்பயுமே, ஏன்னா இன்னும் பெரிய லெவலுக்கு அவர் என்ன சாதிக்கல, அதையும் சாதிப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணன் ரொம்ப கோவக்காரரா? நாங்க கேள்வி அப்படியா, கோவக்காரன்னு சொல்ல முடியாது, கோவப்படுவார் அவ்வளவுதான், கோவக்காரல கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது, கோவமும் படுவாரு அதே நேரத்துல சாகுவோம். இப்போ இப்போ ஒரு கட்டம் இப்போ அண்ணன் முன்னாடி சொன்னாங்க, அதாவது வந்து ஆரம்பத்தில் சண்டைலாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஒரு புரிதல் வந்துடும் ரெண்டு பேருக்குள்ள, அவங்க என்ன நினைக்கிறான் நான் நினைக்கிறேன்லாம் தெரியும்னு. இப்போ ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்ததுன்னா யார் முதல்ல வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு வந்து பேசிடுவாங்க? முதல்ல சண்டைன்னு போட்டால் நான் தான் போடுவேன், அவர் சண்டை போட மாட்டார். வாழ்க்கையில வந்து புருஷன் அடிக்கலாம் சண்டை வருது அப்படிங்கிற பட்சத்துல வந்து புருஷனை வீட்டுல விட்டு பொண்டாட்டி வெளில கோச்சிட்டு போக முடியாது, பொண்டாட்டி வெளில போக கூடாது, ஏன்னா அவங்க பொம்பளை பெண், அவங்க அழுக வந்தாலும் இது வந்து வெளில தெரியக்கூடாது, அவங்க குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கணும். சண்டை வருதா கணவனாகப்பட்டவனு வெளியில் போயிடணும், போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அதை கொஞ்சம் நேரம் அசுவாசப்படுத்திட்டு வரணும். சண்டை வரும்போது பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு நொய் நொய் நீண்டு ஏதாச்சும் கட்டுக்கிட்டு இருந்தால் சண்டை பெருசாக வரதான் செய்யும், அதனால் இதை தான் விட்டு கொடுத்து போகிறோம்னு சொல்லுவாங்க. நீ இது மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு முறை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மூணாவது முறை உங்கள் மனைவியே போய் ஆமாம் நம்ம ஏதாச்சும் பேச ஆரம்பிப்போம், நீங்கள் ஒன்று கோச்சிருப்பா போய் வெளில போய் உட்காந்துக்கிருவே அப்படின்னு அவங்களே பேச்ச குறைச்சிக்கிருவாங்க, விட்டு கொடுத்து போகும் வாழ்ந்தோம்னா. எங்களுக்கு இவங்களாம் ரொம்ப பெருமையாக இருக்குது, இவங்களாம் வந்து எத்தனை வருஷம் வாழ போகிறாங்க, இவங்க ஒன்றா வாழ்ந்துருவாங்களா அப்படின்னு இவங்க பாட்டை கேட்டிருக்காங்க, இவங்க என் காதுபட நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, ஆனால் இப்போ வெற்றிகரமாக 30வது வருஷம் கொண்டாட போகிறோம். அக்கா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, இப்போ முன்னாடி அக்கா சொன்னாங்க அவரையும் பிடிக்கும் பாடல்கள் அவரையும் பிடிக்கும் ரொம்ப அப்படின்னாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க கிட்ட அந்த ஒரு பாங்கு? எவ்வளோ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே வந்து குடும்பத்தை விட்டு போகாத ஒரு பொண்ணு. நாங்கள் இப்போ எங்கள் ரெண்டு இருக்கில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு நான் போய் இந்த எங்கள் அக்கா வீட்டில் 4 நாளைக்கு இருந்துட்டு வரேன், என் தங்கச்சி வீட்டில் 4 நாளைக்கு இருந்துட்டு வரேன், அந்த மாதிரி போகாது, எல்லாத்தையும் வர வச்சோன்னா பார்த்துக்கிறமே தவிர யாரையுமே விட்டு கொடுத்துக்காரு குடும்பத்தில். மனைவி என்னையோட பெரிய தைரியசாலி திறமைசாலி. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி ஜங்ஷனில் வந்து ஒரு கலவரம் நடக்குது, அப்போ நாங்கள் ஹோட்டலில் பக்கத்தில் தான் ஜன்னத்தின் ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், சாப்பிட்டு வெளியில் வர்றோம், இப்போ திட்டின்னு பார்த்தா பஸ்ஸெல்லாம் டப்பு டுப்புன்னு அடிச்சு நொறுக்கிறாங்க, நான் தப்பிச்சு ஓடதான் என் மனைவியை மறந்துட்டு அந்த தடவை ஓடிட்டேன், நான் வட்டில பெட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரத்தை பார்த்தா ஒரு கை என்னை பிடிச்சி எடுக்குது பஸ்ஸுக்குள்ள, பார்த்தா என் முன்னாடி பஸ்ஸில் ஏற்றி விட்டேன். ஏன்னா சண்டையாக இருந்தாலும் கூட சரி நான் கொஞ்சம் சண்டை போடாமல் அமைதியாக போகிறதுக்குன்ற முயற்சியை தான் மேக்ஸிமம் எடுப்பேன், யாராக இருந்தாலும் பயப்பட மாட்டான், துணிச்சு கேள்வி கேட்பான் என் மனைவி வந்து.
என் மனைவியோட தைரியத்துல தான் நான் குடும்ப தலைவன் நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா ஏதாவது ஒரு விஷயத்த மாத்திக்கணும்னு ஏதாவது சொல்லுவீங்க, சொல்லிருக்கீங்களா? கோவத்தை தான் மாத்திக்கணும் சொல்லுவேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். மனசு மாறு வரைக்கும் காத்து இருப்பேன்னு ஒரு வரி வச்சதே அதுக்காக தான். மனசு மாறு வரைக்கும் காத்து இருப்பேன்னு பண்ணல, அது இதுக்கு தான். அதோட ரெண்டாவது சனத்துல உள்ள கடைசி வரியும் அவங்களுக்கு தான், நீ பிறந்த இடத்தில் பெருமை சேர்த்த பொண்ணு இப்ப புகுந்த இடத்த புரிஞ்சு குடும்பம் பண்ணு, இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது தன்னோட குடும்பம், தன்னோட அப்பா அம்மாவுக்கு தன்னால எந்த ஒரு இழிப்பேரும் வரவிடாம அந்த குடும்ப மரியாதையை காப்பாத்திட்டு என் குடும்பத்துக்கு வந்த பொண்ணு, இந்த குடும்பத்தையும் கொஞ்சம் புரிஞ்சு குடும்பம் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். நீங்கக்கா அப்படி அண்ணன் மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் தான் இருக்கா? கொஞ்சம் செலவழிப்பாரு, நிறைய காசு ஏன்னா இப்ப ஒருத்தவங்க வராங்க அந்த இடத்துல அவரு செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும், அதை வந்து நீங்க ஏன் அவங்களுக்கு செலவு பண்றீங்க அப்படின்னு நான் கேட்க சம்பாதிக்க வேணாங்கிற அவங்க சம்பாதிச்சுக்கிட்டோம். இப்ப எங்க அப்பாட்ட வந்து நான் கேட்கணும்னு நினைச்சேன், எனக்குன்னு என்னப்பா சேர்த்து வச்ச அப்படின்னு கேட்கலாம் நினைச்சேன். நம்மளும் அந்த மாதிரி கேட்க கூடாது, நம்ம பிள்ளைய அந்த மாதிரி கேட்க விடக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். எங்க அப்பா வந்து எனக்குன்னு என்னடா சேர்த்து வச்சேன்னு எங்க அப்பா என்கிட்ட கேட்டாரு, என் பிள்ளைய அதையும் என்கிட்ட கேட்கறான், ரெண்டு பேருமே என்கிட்ட கேட்டாங்க. நான் போய் எங்க அப்பாட்ட கேட்க முடியல, அப்பா எனக்குன்னு என்னப்பா சித்தியன்னு கேட்க முடியல, எதுவுமே சேர்த்து வைக்கல. என்ன சார் நம்ம எல்லாம் போராடி குடும்பமாக்கணும் கொண்டாந்துட்டோம் ஒரு அளவுக்கு. அவங்க இருக்கிற வரையிலும் நாங்க நல்லபடியா இல்ல, அவங்கள பார்த்து நல்லபடியா பாத்துட்டு அப்பா இறந்துட்டாங்க, அம்மா தான் இருக்காங்க. எங்க அப்பா கடைசி வரைக்கும் கேட்டுதாரு, எனக்குன்னு என்னடா செஞ்சேன், நம்ம மயந்தான் கேட்கணும். அப்பா ஒரு பாடல் எழுதினா கூட இவர் வந்து அம்மா படம் தான் ஃபர்ஸ்ட் எழுதினாரு, அதை வந்து எங்க மாமனார் வந்து ரொம்ப ஃபீல் வருத்தப்பட்டாரு, ஏன்னா அம்மா மட்டும் தான் உன்னை பெத்தாலா வளர்த்தாலா அவளுக்கு மட்டுமே ஒரு பாட்டா எழுதுறேன்னு. இப்ப அப்பா பாட்டு ஆறு ஏழு பாட்டு எழுதி சினிமால ரெடியா இருக்கு அவர் கேட்க. நான் ஒரு நல்ல ஒரு சமையல் கலைஞன், அவ்வளவுதான் லைஃப்ல. நான் சமைக்கிறத மத்தவங்களை சாப்பிட வச்சு அவங்க முகத்துல நான் நல்லா சமைச்சிருக்கேனா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஒரு முறை அவங்க முகம் மாறுனுச்சுன்னா அப்ப நம்ம சரியா சமைக்கலையோ அப்படின்னு மறுபடியும் சரியா சமைக்க ஆரம்பிப்பேன். இதுதான் வாழ்க்கையிலேயே. கே ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய ஆயிரத்திற்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.